வெற்றின் வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, நம்ம தான் தெரிந்து கொள்ளணும். ஏன்? நாம் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க. நமக்கு கர்த்தர் பாருங்க நன்மையும் கிருபையும் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஜீவனையும் ஆசுவாத்தையும் கொடுத்திருக்கிறார் தம்முடைய வார்த்தை மூலமாய். அதை ஒவ்வொரு நாளும் படித்து வேதத்தை தியானித்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நாம் அப்படி அதை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வு எல்லா நாட்களிலும் பாருங்க ரம்மியமாக இருக்கும், கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். பாருங்க, நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ரூத்தெழுதின புஸ்தகத்திலிருந்து எலிமிலேக்கை குறித்து. பஞ்சகாலத்திலே அவர் தெரிந்து கொண்டது என்ன? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாரு. போனது மாத்திரமல்ல, மனைவி பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அந்த தேசத்திலே இருந்து விடுகிறார். அதுதான் பாருங்கள் ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை. பஞ்சகாலத்தில் போனார், சரி எப்போ அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் வந்துட்டோம், கர்த்தருடைய விருப்பத்தை அறியாமல் வந்துட்டோம், நம்ம ஒருவேளை நம்ம இங்கே இருக்கிறது தவறு என்று அவர் உணர்ந்து மனம் திரும்பி மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஏன்னா தேசத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் போயிடலை. ஆனால் இவர் மட்டும் ஒரு காரியங்களை தெரிந்து கொண்டு அப்படியே போயிட்டாரு. அதனால தான் பாருங்கள் வாழ்க்கையில் பெரிய இழப்புகளை அந்த குடும்பம் சந்தித்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் நான் ஒன்று அறிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. வேதம் சொல்கிறது அவர் நம்மை உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார், அவரே நம்முடைய குடும்பத்தின் தகப்பன். எத்தனை நாமின்னு சொல்கிறீங்க, அவர் தாங்க உங்களுக்கு எனக்கும் தாயும் தகப்பனுமாக இருக்கிறார். ஆக நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அப்பா சமூகத்துக்கு வரணும், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும், அவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை அறியும்படி அர்ப்பணிக்கணும். பாருங்கள் இங்கே வேதம் சொல்கிறது அந்த மனுஷன் மோவாப் தேசத்தில் போய் அங்கே இருந்து விட்டார்கள். ரெண்டாம் வசனம் பாருங்கள், இன்றைக்கி நல்லா அறிந்து கொள்ளணும், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார், நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கு நாம் மீட்கப்பட்ட பிள்ளைங்க, நம்ம தேவனை விட்டு போகும்பொழுது ஆவியானவர் பாருங்கள் நமக்கு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். நீ செய்கிற தவறு மகனே, கர்த்தருடைய சமூகத்துக்கு மனம் திரும்பு, கர்த்தரை நோக்கி ஓடி வா, அவர் உன்னை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வார்த்தையின் மூலமாக நமக்கு அநேக முறை எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். நாம் அறியும் வண்ணமாக நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் அநேக வேளை பாருங்க நம்ம தான் அவருடைய சத்தத்தை அறியக்கூடாதபடிக்கு செவிகள் அடைக்கப்பட்டதாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு முரட்டாட்டம் பண்ணுகளை காணப்படுகிறோம். இந்த மனுஷன் பாருங்க அங்கேயே இருந்துட்டாரு. அது நிமித்த இழப்புகள் பாருங்க, இங்கே தான் பிசாசு அநேகரை வஞ்சிப்பான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீதிமான்கள் ஏழு தினம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பார்கள். கர்த்தருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் தயவையும் மன்னிப்பையும் நம்ம அறிந்து கொண்டால் நம்ம விழுந்து போன சூழ்நிலை கடக்க மாட்டோம். உடனடியாக எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தை ஓடி வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தர் தருகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆனால் இன்றைக்கி அநேகர் பாருங்கள் அதே பாவத்துக்குள்ளே அப்படியாய் கிடக்கிறாங்க, வெளியில் வர மனமே இல்லை. இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒருவேளை தேவனை விட்டு நம்ம தூரமாக இருப்போம் என்றால், தூரம்னா என்ன நினச்சிக்கிறீங்க, சர்ச்சுக்கு வருவோம் தான், காணிக்க கொடுப்போம் தான், ஆண்டவர் துதிப்போம் தான், எல்லாமே செய்வோம் தான். ஆனால் நம்முடைய கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஐக்கியம் பாருங்கள் பிணைக்கப்படாது. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. போய் ஜெபம் பண்ண உட்காந்தா எவ்வளோ நேரம் ஆனாலும் தேவ பிரசன்னத்தை காண முடியாது. நமக்கு நாமே ஒரு திருப்திப்பட்டு ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு வெளியில் போயிடுவோம், அது கிடையாது. நம்ம போய் உட்காரும்பொழுது தேவனுடைய சமூகத்தின் அந்த பரிபூர்ணமான பிரசன்னத்தை ஆனந்தத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது. அதை அனுபவிக்கணும். அதுதான் பாருங்கள் தேவனோடு நெருங்கி வாழ்கிற வாழ்வு. பாருங்கள் ஆகவே தான் இன்றைக்கி நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் மனம் திரும்பணும். பாருங்கள் நம்ம எழுந்திருக்க கற்றுக்கணும், நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ள கற்றுக்கணும். தேவனிடத்தில் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கையிட பழகிக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்தில் அப்படி மனம் திரும்பும் பொழுது பாருங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். மத்திய எழுந்த சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவோடு இருந்த சீசர்களில் ரொம்ப பிரதானமானவர் பேதுரு. பாருங்கள் இயேசு கடைசியாக அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய சிலுவின் காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுறதற்கு முன்பாக நீங்கள் எல்லாருமே என்னை விட்டு போவீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, உமது நிமித்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் அதில் அப்படியே வாசிங்க 31 இருந்து, எல்லாரும் இடர்ல அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர்லையே அடைய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்றான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சேவல் கூவுறதற்கு முன்னே நீ 3 தினம் என்னை மறுதளிப்பா என்றான். அதுக்கு பேதுரு சொல்கிறார், நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னாங்க.
எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. பாருங்க, ஒளிவுமலைக்கு போறாங்க. அங்கு ஆனா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவர் பாருங்க கடந்து வர்றாரு, விரோதிங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வந்து இயேசுவை பிடிக்கிறாங்க. பிடித்த உடனே கொஞ்ச நேரத்தில் பாருங்க எல்லாருமே அவரை விட்டு ஓடி போனார்கள். 36 வசனம் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஓடி போனது மாத்திரமல்ல, இயேசுவை விசாரிக்கிறாங்க. பேது தூரத்தில் நின்று என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. அப்போ பாருங்க அங்கே இருந்த ஒரு பெண் வந்து சொல்ல, நீயும் அவரோடு இருந்தவர் தான், நான் அவனை பார்த்துருக்கேன், இல்லை நான் அறியன்றான். இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்க, உன் பேச்சு வெளிப்படுத்துதுப்பா, நீ இயேசுவோடு இருந்தவங்க தான், இயேசுவை நான் பார்த்ததே கிடையாது, சத்தியம் பண்ணுறான். மறுபடியும் சொன்னாங்க, இல்லை இல்லை நீ அவனோ அவரோடு இருந்தவர் தான். அவன் அந்த வேளையில் இயேசுவை சபித்து சத்தியம் பண்ணி அந்த இடத்தை விட்டு கடந்து போகும்படிக்கு முற்படுகிறான். பாருங்க, அவன் தவறு செய்துட்டார். பேதுரு மூன்று விஷயம் தவறு செய்கிறாரு, சபிக்கவும் செய்கிறாரு, அந்த வேளையில் அப்படியும் சத்தியமும் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட வேளையிலும் பாருங்க நடந்தது என்ன. இயேசு மத்தேயு சுவிசேஷம் 26 பாருங்க 75 இயேசு சேபல் கூவுவதற்கு முன்னே, நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்து சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகிறான், நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுகிறான். ஏன் அழுகிறான்? நம்ம சொன்ன வார்த்தை ஒன்று, ஆனால் இப்போ நம்ம நடந்து கொண்ட காரியங்கள் வேறையாக இருக்குது. நம்ம ஆண்டவரை சபித்து சத்தியம் பண்ணிட்டோம், ஆண்டவரை தெரியாதுன்னு சபிச்சிட்டோம், ஆண்டவரே திட்டோம் அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுகிறான். பாருங்கள், உடனடியாக மனம் திரும்பும்படி அவனோட உள்ளத்தில் கத்துள் ஆவியின் கிரியை செய்கிறார். ஏன் தெரியுமா? இயேசு அவனுக்காக பரிந்து பேசினார். அல்லேலூயா! இன்றைக்கு அதே தேவன் தான் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், இரவும் பகலும். ஆகவே நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். நம்ம இன்றைக்கி தவறு இருந்தாலும் கூட பாருங்கள், உடனடியாக கத்துடு ஆவியினர் உணர்த்தும் பொழுது அந்த தேவோட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து வார்த்தை கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் மனம் திரும்பணும், வார்த்தை கொண்டு ஆண்டவர்கிட்ட வரணும், அறிக்கையிடணும், மன்னிப்பு கேட்கணும். அவர் இரக்கமுள்ள தேவன். மனங்கசந்து அழுது நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டா போதும், இயேசு விசுவாசித்தா போதும், கத்தர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை தந்து நமக்கு கிருபை கொடுப்பார். பாருங்க, அதே பேதுருவை தான் தன்னுடைய சீஷர்கள் எல்லாருக்கும் மேலாக தேவன் உயர்த்தி என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி பேதுருவை கனப்படுத்தினார். அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களை கனப்படுத்துவார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தரிடத்தில் மனம் திரும்ப பழகிக் கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசிக்கணும். அப்பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.